தினந்தோறு செய்தியில பாக்குறீங்க யானை அடிபட்டு செத்துருது. இன்னைக்கு என்ன சென்னை ஐஐடி வளாகத்துக்குள்ள 250க்கு மேற்பட்ட மான்கள் நாய்களால் கடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. 50 மான்கள் உணவு இல்லாம நெகிழி தாள்களை தின்னு நெகிழி பையை தின்னு செத்து போச்சு. இந்த மான் சாவதை பற்றி நீ கவலைப்பட மாட்டற. மற்ற உயிரினங்களை பற்றி உனக்கு கவலை இல்ல. ஒரு யானை செத்து போச்சுன்னா ஐயா இங்க பாருங்க, ஒரு தடவை சாப்பிட்டு 20,000 விதைகளை விதைக்குங்கிறான். யானை இல்லைன்னா காடுகள் எது? இவ்வளவு பெரிய நாட்டுக்கு 1,500 யானைகள்லாம் இருக்குதுங்கிறான். இப்ப 650 யானைக்கு மேல கொன்னுட்டான். இதை பற்றி கவலைப்படுவதற்கு இருக்கிற இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சூழியல் அரசியலை உயிரியல் அரசியலை இந்திய பெருநிலத்தில் எந்த அரசியல் கட்சியும் பேசாது, எவனும் பேச மாட்டான் நம்மை தவிர. ஏனென்றால் நாம் தான் நம் தாய் நிலத்தையும் தாய் நிலத்தில் வாழ்கிற நமது மக்களையும் பேரன்பு கொண்டு உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிறோம். மண் வாழாது மானுட உயிர்கள் வாழ முடியாது என்கிற யதார்த்த புரிதலோடு நிற்கிறோம். மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத வாழ மனிதர்கள் வாழ முடியாது என்கிற உயிரியல் உண்மையை உணர்ந்து நிற்கிறோம். மலைகள் இல்லை என்றால் அருவி இல்லை, அருவி இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் வயிறு இல்லை, வயிறு என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்ற புரிதலோடு நிற்கிறோம். இவனுக்கு எதை பற்றியுமே கவலைப்படாது. இவன் மண்ணை மண்ணை காப்பாற்றாது, மண்ணை வாழ வைக்காது, அதில் வாழ்கிற மனிதனை வாழ வைக்க முடியாதுங்கிற சத்தியத்தை நீங்க விளங்கணும். மற்ற உயிரினங்கள் வாழாது நீ வாழ முடியாது, இந்த சத்தியத்தை நீ உணர்ந்து தெளிந்துக்கணும். இதை எவனும் சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். தேனி சத்தா உனக்கு என்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மானுட சமூகம் உயிரோடு இருக்காதுங்கிறான். நான் கேட்குறேன், அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட கேட்குறேன், உனக்கு தாகம் போத்தலில் குடிச்சிடுற, சிட்டுக்குருவிக்கு தாகம் எங்கே போய் குடிக்கும், யானைக்கு தாகம், பூனைக்கு தாகம், நாய்க்கு தாகம், நரிக்கு தாகம், சிங்கம் புலி கரடி மான் மயில் கொக்கு எங்கே போகும், எங்கே போகும், செத்து போகும். அப்புறம் அது செத்து போனால் நீ எப்படி வாழுவ? உலகம் ஒன்றுதான், ஒன்றுதான் இல்லை, பல லட்சக்கணக்கான உயிர்களுடைய இது உலகம், அதில் நீனும் ஒருத்தன். இந்த உலகம் முன்னுதான் அல்ல, உன் தலைமுறை வருங்கால சந்ததியினரோடது. நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்க. வாடகை வீட்டில் வாழ்பவன் எப்படி உரிமையாளன் வரும்போது பத்திரமாக வீட்டை ஒப்படைப்பானோ, அப்படி இந்த நாட்டை உன் தலைமுறை அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும்.